Mami, un dinamad பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலிருந்து இருந்து நூற்றி பக்கம் புதிய பாட்டில இருக்கிறது நடுராத்திரையிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலிலே வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதர்ந்தது உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டன எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான் பவுல் மிகுந்த சத்தமிட்டு நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே நாங்கள் எல்லோரும் இங்குதான் இருக்கிறோம் என்றார் பவுல் தன்னுடைய உடன் ஒழியக்காரனாகிய சீலாவோடு சேர்ந்து பிலிப்பு என்று பிலிப்பி என்று அழைக்கப்படுகிற ஒரு பட்டணத்திற்கு ஊழியத்திற்கு வந்த அப்படி வரும்போது குறிச்சொல்லுகிற ஒரு ஆவியுடைய பெண் அவருக்கு எதிர்கொண்டு வந்தாள் ஒவ்வொரு நாளும் அந்த குறிச்சொல்லுகிற பெண் வருகிறதை பார்த்தவுடனே அப்போ சொன்ன ஐயப்பவுல் அந்த பெண்ணுக்குள் இருக்கிற ஆவியை அவர் கடிந்து கொண்டார் ஆகவே அந்த குறிச்சொல்லுகிற ஆவி அவளை விட்டு வெளியே போனது அவளினால் மிகுந்த ஆதாயம் பெற்றுக்கொண்டிருந்த சிலர் பவுலையும் சீலாவையும் பிடித்தார்கள் அடித்தார்கள் அந்த ஆவியை துரத்தி விட்டதினால் தங்களுக்கு வந்த பெரிய நஷ்டத்தை குறித்து சொன்னார்கள் மட்டுமல்ல அவர்களை சிறைச்சாலையில் போடுவித்தார்கள் சிறைச்சாலை கைகள் கால்கள் விலங்கிடப்பட்ட ஒரு நிலைமையிலே நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஆண்டவரை துதித்து பாடினார்கள் துதித்து பாட 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 தேவ பிரசன்னம் இறங்கி வந்தது ஒரு பலமான பூமி அதிர்ச்சி வந்தது எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று கைதிகள் நிறைய பேர் அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஆண்டவருடைய பெரிய அற்புதம் எல்லாருடைய கட்டுகளும் விழுந்து போனாலும் ஒரு கைதி கூட தப்பாதபடி ஆண்டவருடைய கிருப அவர்களை அப்படியே காத்து வாய்த்தது சிறைச்சாலையின் வாசல்கள் திறந்திருக்கிறது கட்டுகள் கலந்து போயிட்டு எல்லாம் தான் கொண்டிருந்தான் எழுந்து பார்த்த போது கதவுகளெல்லாம் திறந்திருக்கிறத கண்டது போது ஐயோ எல்லாரும் தப்பி ஓடிவிட்டார்கள் இருக்கிறதே என்று எண்ணி அவன் தற்கொலை பண்ண போனான் தன்னைத்தானே பட்டயத்தில் விழுந்து மாய்த்து மா அவன் அப்போது சிறைச்சாலைக்குள்ள இருந்து பவுலபோசன் மிகுந்த சத்தமிட்டு பெரிய சத்தமிட்டு உனக்கு கெடுதல் ஒன்றும் செய்து கொள்ளாதே இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு உனக்கு கெடுதல் ஒன்றும் செய்து கொள்ளாதே கடந்த ரெண்டு நாட்களாக பாதாளத்தின் பல பகுதிகளை குறித்து நான் பிரசங்கித்தேன் பாதாளம் என்பது தற்போது பூமியின் கீழாய் இருக்கிறது என்பதை வேத வசனத்தின் மூலமாய் தெரியப்படுத்தினேன் இது தற்காலிகமான ஒரு பாதாளம் பாதாளம் என்று சொல்லும்போது போது அதில் நாலு பகுதிகள் இருக்கின்றன ஒன்று போய்கொண்டே இருக்கிற ஆழமான பகுதி அடுத்த பகுதி காரிருள் என்று அழைக்கப்படுகிற ஒரு பகுதி அகாத பாதாளம் என்று விழுந்து போன தேவதூதர்கள் கட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பகுதி விடியற் காலத்து வெளிச்சம் போல இருக்கிற ஒரு சிறிய பகுதி இதெல்லாம் தற்காலிகமான ஒரு நரகம் ஆனாலும் ஆண்டவருடைய வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்புக்கு பிறகு இந்த பூமி சுருட்டப்பட்டு அழிக்கப்பட்டு அக்கினிக்கு இரையாகி போய்விடும் அப்போது நித்திய நரகம் உண்டாகும் தற்காலிக நரகத்தில் உள்ளவர்கள் நித்திய நரகத்துக்கு தள்ளப்படுவார்கள் என்பதை குறித்து கடந்த ரெண்டு நாட்களாக நான் பிரசங்கித்து கொண்டு வந்தேன் இன்றைக்கு சற்று நான் அதை தொட விரும்புகிறேன் ஏனென்றால் இப்படிப்பட்ட வேத பாடங்கள் இப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் சபைகளை கிடைப்பது அபூர்வமானது இந்த விசேஷ கூட்டங்கள் முக்கியமாக மரணத்துக்கு பிறகாக பூமியின் தாழ்வு இடங்களில் உள்ளவைகளை அறிகிற அறிவை பற்றிய ஒரு வேத பாடங்கள் ஆகவே அதை தொடர்ந்து நான் பேச விரும்புகிறேன் பவுல் மிகுந்த உன் சரீரத்தை நீ கொள்ளாதே தற்கொலை செய்து கொள்ளாதே கொள்ளாதே பட்டயத்தில் உன்னை உன்னை நீயே வெட்டி சத்தமிட்டு கெடுதல் செய்து கொள்ளாதே அருமையான தேனுடைய பிள்ளைகளே பவுல் அப்போ உள்ளத்தில் ஒரு கரசனை இந்த சிறைச்சாலையின் காரம் தானே நம்மை அடிய அடித்தான் இந்த சிறைச்சாலை காரம் தானே உள் காவலுக்குள்ளே நம்மை போட்டான் கால்களை எல்லாம் கட்டி வைத்தான் என்று அவன் எண்ணவில்லை அவன் தற்கொலை பண்ணி நித்திய வேதனைக்குள் இறங்கி விடக்கூடாது என்பதிலே கர்ஷனை உள்ளவனாக இருந்தான் உனக்கு கெடுதல் ஒன்றும் செய்து கொள்ளாது அருமையானது என்னுடைய பிள்ளைகளேசிய உள்ள பவுலினுடைய உள்ளத்தில் அவ்வளவு கர்ஷனை வைத்த நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நாம் நமக்கு கெடுதல் செய்து கொள்ளக்கூடாது நாம் நித்திய பாதாளத்துக்குள் இறங்கி விடக்கூடாது என்பதற்காக அவ்வளவு அன்போடு கெட்டுக்கொண்டிருந்த மனித சமுதாயத்தை பாதுகாக்கும்படியாகவே இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் அவன் அழிந்து நரக நித்திய மரண காரிகளுக்கு போய்விடாதபடி ஜீவன் உண்டாயிருக்கவும் ஜீவன் பரிபூரணப்படவும் அவர் வந்தார் இந்த காலை வேளையிலும் கூட நம்முடைய ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து எந்த விதத்திலும் உனக்கு நீ கேடு உண்டாக்கி கொள்ளாதே உன்னுடைய சரீரத்திலும் சரி உன்னுடைய ஆவியிலும் சரி உன்னுடைய ஆத்மாவிலும் சரி உனக்கு நீ கேடு உண்டாக்கி கொள்ளாதே போசுலக பவுல் பெரிய சத்தத்தோடு இந்த வேதத்தில் அதை வாசிக்கும் போது பவுல் மிகுந்த சத்தமிட்டு உனக்கு கெடுதல் ஒன்றும் செய்து கொள்ளாது நம்முடைய ஆண்டவரும் மூன்று இடங்களிலே பெரிய சத்தமிட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் முதலாவதாக எவ்ரே ஐந்து ஏழிலே பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு செபித்தார் என்று பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் மரணத்திலிருந்து விடுவிக்க வல்லவரை நோக்கி அவர் ஜெபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது இரண்டாவது லாசருவின் கல்லறையிலே பலத்த சத்தத்தோடு லாசருவே வா என்று அவர் கூப்பிட்டார் மூன்றாவது பண்டிகையின் பிரதான நாளாகிய கடைசி நாளிலே யோவான் ஏழு முப்பத்தேழு சொல்லுகிறார் மிகவும் தாகமாயிருந்தால் அவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் விசுவாசம் உள்ளவன் எவனோ விசுவாசம் உள்ளவன் எவனோ அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போகும் என்றார் அருமையான தேனுடைய பிள்ளைகளை இங்கே ஆண்டுவர் சொல்லுகிறார் உனக்கு கேடு செய்து கொள்ளார் என்ன பிரச்சனை வந்தால் ஒரு நாளும் தற்கொலை பண்ணணுங்கிற எண்ணமே உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது உலகத்தில் உபத்திரம் உண்டு போராட்டங்கள் உண்டு சோதனைகள் உண்டு ஆனால் ஒரு நாளும் தன்னை மாய்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஒருவருக்காவது வரக்கூடாது தற்கொலை என்பது ஆண்டு ஒரு குரோதமான ஒரு ஆண்டவருக்கு முன்பாக ஒரு கொடிய பாவம் பத்து கட்டளைகளை ஆண்டவர் கொடுக்கும்போது யாத்ராமம் இருபதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் கொலை செய்யாதிருப்பாயாக என்று ஆண்டவர் சொன்னார் மற்றவர்களை கொலை செய்கிறது மட்டுமல்ல தன்னைத்தானே கொலை செய்வதும் தற்கொலை செய்வதும் அவ்வளவு மகா தற்கொலை செய்கிற ஆவிகள் நேராய் பாதாளத்தில் இறங்குகின்றன அவர்களுக்கு திரும்ப ஒரு சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை பூமியில வாழ்வதற்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைப்பதில்லை அவருடைய நிலைமை பரிதாபமாய் இருக்கும் பரிதாபமாய் இருக்கும் அநேக அசுத்த ஆவிகள் பூமியிலே சுற்றுகின்றன தற்கொலை ஆவிகள் சுற்றுகின்றன ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார் பிரசங்கி ஏழாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் நீ காலத்துக்கு முன்பாக ஏன் சாகவே கர்த்தர் பூமியில் வாழ உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் அவருக்கு ஊழிய செய்ய ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் உன்னுடைய குடும்பத்துக்கு உதவியாக இருக்க ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் இந்த வாய்ப்பை வீணாக்கி ஏன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் எந்த விதத்திலும் ஆண்டவர் இடத்தில் மாற்றுகிறவர் சோர்ந்து புகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறவர் கள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிறவர் மங்கி எறுகிற திரியை பிரகாசிக்க பண்ணுகிறவர் எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் அவரை அப்பான் கூப்பிட்டு நம்முடைய இருதயத்தின் பாரங்களை இறக்கி வைக்கும் போது அவர் உதவி செய்ய வல்லமை உள்ளவர் அருமையான தேவனுடைய பிழைகளை தற்கொலை செய்கிறவர்களை பார்க்கும் போது பரிதாம என்னுடைய அலுவலகத்தில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்டில் பணியாற்றிய போது ஒரு கணவன் மனைவி எங்களுடைய ஆஃபீஸில் வேலை செய்தார்கள் கணவன் ரொம்ப நல்லவர் எனக்கு நண்பரானவர் ஆனால் அவருடைய மனைவி வேற வேறொருவனோடு தொடர்பு வைத்து விட்டார் ஆட்டோவில் ரெண்டு பேரும் வெளியே அங்கெங்க போவாங்க புருஷனுக்கு தெரியாது நம்புவார் மனைவியை ரொம்ப நேசிப்பார் உயிரை கொடுப்பார் ஆனால் ஒரு நாள் கணவனுக்கு தெரிந்து விட்டது மனைவியதை அறிந்த போது தன்னுடைய வீட்டு கதவை பூட்டி கொண்டு உள்ளே கரசினை ஊற்றி தீ வைத்து கொண்டார் பற்றி எரியும் போது இந்த வேதனை தாங்க முடியாமல் ஓடி கதவுகள் எல்லாம் நிலைமையில் அவள் சுண்டு சுண்டு ஓடி பார்த்தால் தப்ப முடியவில்லை அவள் நல்ல பெரிய உடம்புடைய தான் குறுகி போய் முகமெல்லாம் பேய் தோற்றத்தோடு கரிந்து போய் பார்க்க அவ்வளவு விகாரமாய் இருந்தது அந்த உடலை பார்க்கும்போது இந்த நிலைமையில் அவள் பாதகாலத்துக்கு இறங்கி இருப்பாளே இன்னும் வேதனை கூடி இருக்குமே ஒரு நாளும் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தற்கொலை தீர்வாகாது கொள்ளலாம் நான் ரொம்ப கடன் வாங்கிட்டேன் மானம் போது கடன்காரர்கள் வந்தார்கள் என்ன செய்யறது குடும்பமா தற்கொலை பண்ணலாமா ஆனா இதனால இன்னும் தான் பிரச்சனை கோடி கோடி மடங்கு அதிகமாகி தவிக்க வேண்டி இருக்குமே தவிர தற்கொலை ஒரு நாளும் ஒரு பிரச்சனைக்கு முடி உண்டாக்கவே காலத்துக்கு முன்னால ஆவிகள் பூமியில அசுத்த ஆவிகளாய் சுட்டி தெரியும் ஒரு மனிதனுக்கு அறுபது வயது ஆண்டவர் என்று நியமித்திருக்கிறார் வைத்துக் கொள்ளுங்கள் அவன் முப்பது வயதிலே தற்கொலை பண்ணிக் கொள்ளுகிறான் மீதி முப்பது வருடங்கள் அது இடைப்பார்தலுக்கு போக முடியாமல் இந்த உலகத்திலேயே அந்த ஆவிகள் கொண்டே இருக்கும் ஆண்டவர் அசுத்த ஆவிகளை துரத்தினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த அசுத்த ஆவிகள் என்று சொல்லப்படுவதிலே ரெண்டு காரியங்கள் இணைந்திருக்கிறது ஒன்று காலத்துக்கு முன்னால் செத்து போகிற மனுஷனுடைய ஆவிகள் அதுவும் வறண்ட நிலங்களை இழைப்பார்கள் இல்லாமல் தங்கி யாராவது ஒரு சரீரத்தில் புகுந்து மீதி அதற்காக நியமிக்கப்பட்ட மீதி காலம் வரையிலும் இருந்துவிட்டு போகலாமா என்று ஆசைப்படுகிறது அதே வேளையில் பிசாசுகளும் இந்த ஆவிகளை அடக்கி இந்த பிசாசுகளும் கூட பிசாசுகள் என்று சொல்லும்போது விழுந்து போன தேவ தூதர்களை குறிக்கிறார் அசுத்த ஆவிகள் என்பது காலத்துக்கு முன்னால் சாகர ஆவிகள் இந்த பிசாசின் ஆவிகள் அதே நேரத்தில் விழுந்து போன ஆவிகளில் துறைத்தனங்கள் அதிகாரங்கள் வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் தங்களை தெய்வங்கள் என்று அழைத்து கொண்டு மனிதனுடைய வழிபாட்டை விரும்புகிற பல ஆவிகளும் இருக்கிறது அருமையான தேர்முடை பிள்ளைகளே ஆண்டவர் நரகத்தை உண்டாக்கும் போது ஒரு நாளும் அதை மனிதனுக்கு என்று உருவாக்கவே இல்லை மனிதனுக்காக நரகத்தை ஆண்டவர் உருவாக்கவில்லை மனிதனை உருவாக்கும் போது தேவ சாயலோடு தேவ ரூபத்தோடு தான் இருக்கிற மனிதனும் இருக்க வேண்டும் என்று அவ்வளவு பாசத்தோடு தான் உண்டாக்கினார் ஆனால் விழுந்து போன தேவதூதர்களுக்கு தங்களை ஆராதிக்கும்படி பயம் மனிதருடைய வணக்கங்களை வாங்க விரும்புகிற பிசாசுகளுக்காக விழுந்து போன தேவதூதர்களுக்காக வலு சர்ப்பம் என்று அழைக்கப்படுகிற சாத்தாந்துக்காக ஆவிகளுக்காக நரகத்தை உண்டாக்கினார் என்று மற்ற இருபத்தைந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனம் சொல்லுகிறது பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் என்று வேதம் ஒரு குறை விசை மலேசியா கூழியத்துக்கு போயிருந்தேன் ஆலயங்களை பிரசங்கித்தேன் ஒரு நாள் சொன்னார் ஐயா உங்களை ஒரு கிறிஸ்துவர் அல்லாதவர் வேறு மார்க்கத்தில் பக்தி வைராக்கியம் உள்ளவர் அவர் உங்களை மத்தியானம் சாப்பாட்டு கூப்பிடுகிறார் போகிறீர்களா நான் சொன்ன ரட்சிப்பை பெறுவதற்கு ஒரு இருக்கலாம் நான் போகிறேன் என்று சொன்னேன் மேய்ஜலை ஆயத்தமாக்கிவிட்டார் நான் மேய்சலை போய் அமர்ந்தேன் ஜபம் பண்ணிவிட்டு சாப்பிடலாமா என்று கேட்டேன் அவர் சொன்னார் இல்லை நான் கேட்கிற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு நீங்க சாப்பிடலாம் அவர் கேட்டார் உங்க கிறிஸ்தவ மார்க்கத்துல தான் வல்லமை இருக்கா உங்க கிறிஸ்துவ மார்க்கத்துல தான் அற்புதம் அடையாளம் நடக்குதா எங்க மார்க்கங்கள்ல அற்புதங்கள் நடக்கலையா நாங்கெல்லாம் தீச்சட்டி தூக்கி தீ மேல நடக்கிறோம் எவ்வளவு அற்புதங்கள் நடக்கிறது உங்க கடவுள் தான் ஜெபத்துக்கு பதிலளிக்கிறாரா நான் இத்தனை வருஷமா நான் கேட்ட ஒவ்வொன்றுக்கும் நல்ல நிலைமையில நான் வாழ்கிறேன் கிறிஸ்துவ மார்க்கம் தான் உண்மையான மார்க்கம் இயேசுதான் ஒரே தெய்வம் மற்ற இதெல்லாம் நாங்க நீங்க பழிச்சு பேசுறீங்களே நான் கேட்டேன் ஐயா நீங்கள் முப்பத்தி முக்கோடி தெய்வங்களை ஆராதிக்கிறீங்க ஒரு ஆளுக்கு ஒரு தகுப்பந்தான் இருக்க முடியும் ஒரு மனுஷனை உண்டாக்கினது ஒரு தெய்வம் தான் இருக்க முடியும் கண்ணு ஒரு தெய்வம் மூக்கு ஒரு தெய்வம் வாய் ஒரு தெய்வம் காது ஒரு தெய்வம் எல்லாம் போட்டு உங்களை உருவாக்கவில்லை ஒரே ஒரு தகுப்பந்தான் இருக்க முடியும் ஏன் உங்களுக்கு இவ்வளவு தெய்வங்கள் சரி உங்களுடைய ஜபத்தை கேட்பதாக உங்களுக்கு அற்புதம் நடப்பதாக நீங்கள் சொல்லுகிறீர்கள் உங்களுடைய ஜபத்தை கேட்கிற தெய்வம் யார் உங்களுக்கு அற்புதம் செய்கிற தேவன் யார் அதை சொல்ல முடியுமா எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் மறித்த பிறகு எந்த தெய்வடத்தில் போக போறீங்க அதை சொல்லுங்க அதை சொல்லுங்க உங்கள் தெய்வங்களை பற்றி எங்களுடைய வேதம் என்ன சொல்லுகிறது என்பதையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவர் மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பு ஆயிரம் ஆயிரமாய் பதினாயிரம் பதினாயிரமான தேவ தூதர்களை உண்டாக்கினார் அல்ல மூன்றில் ஒரு பகுதி இறைவனுக்கு ஏன் ஆராதனை செய்ய வேண்டும் நமக்கு ஏன் ஆராதனை கிடைக்காது கடவுளுக்கு ரோதமாயும் அவர்கள் எழும்பினபடியால் மேலே இருந்து ஒரு கூட்டம் தேவதூதர்களை கீழே தள்ளினார் மேலே இருக்கும்போது அவருடைய எண்ணங்கள் ஆயிரம் ஆயிரமாய் பதினாயிரம் பதினாயிரம் பெருக்கி பார்த்தால் நூறு கோடி தேவதூதர்கள் மூன்றில் ஒரு பங்கு கீழே விழுந்தது வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவருக்கு எடுத்து காண்பித்தேன் நூறு கோடியை மூன்றால் வகுத்தால் முப்பத்தி முக்கோடி சரியாய் அந்த எண் அங்கே வருகிறது தற்செயலாய் சொல்லிவிட்ட எண் அல்ல வேதத்தில் குறிப்பிட்ட எண் அவைகளுக்காக ஆண்டவர் பாதாளத்தையும் அக்னி கடலையும் நீங்கள் அவைகளை ஆராதனை செய்யும் போது அவைகள் உங்களுடைய ஆவியை பாதாளத்துக்கு இழுத்து கொண்டு போய்விடும் தற்கொலை ஆவியானாலும் சரி தானாக மறித்தவனானாலும் சரி அவைகளை ஆராதிக்கோ அந்த இடத்திற்கு அவனை இழுத்து கொண்டு போய்விடும் நீங்கள் ஒரு பரிதாபமான நிலைமையில நெருக்கிறீர்கள் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஒரே ஒருவர் சூரியன் சந்திர நட்சத்திரங்களை உருவாக்கினவர் ஒரே ஒருவர் தாயின் வயிற்றில் உங்களுடைய எலும்புகள் நரம்புகள் எல்லாவற்றையும் உண்டாக்கின ஒரே ஒருவர் தான் அவர் ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய குமாரன் ஏசு கரசு என்று சொன்னேன் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இன்றைக்கு அவர் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறார் ஆலே லோயா ஆலே லோயா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே காதாளத்தின் பல பகுதிகளை வேதத்தில் வாசிக்கும்போது அங்கே உள்ள காரியங்களை பார்க்கும்போது போது என்ன பயங்கரமான ஒரு இடம் பூமிக்கு கீழே நாலாயிரத்தி ஐநூறு அடி டிகிரியிலே அக்கினி பிளம்பு இருக்கிறது அக்கினி பிளம்பு இருக்கிறது மோசை காலத்தில் பூமி பிளந்து மோசைக்கு ரதமாய் எழுமின தோத்தான் அபிராம் கேராகு அவருடன் சேர்ந்த இரநூத்தி ஐம்பது பேரை அப்படியே ஒழுங்கினதான் பூமிக்கு கீழே தற்காலிக பாதாளம் இருக்கிறது இந்த பாதாளத்துக்குள் தான் தற்கொலை ஆவிகளும் முடிவில் போய் சேருகின்றன ஆண்டவர் சொல்லுகிறார் ஏன் உனக்கு நீ கேடு உண்டாக்கி கொள்ளுகிறாய் ஏன் தற்கொலை குறித்து நீ எண்ணுகிறாய் உன்னை விடுவிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறாரே ஏன் கேடு உண்டாக்கி கொள்ளுகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் செய்கிற பாவங்கள் தான் உங்களுக்கு கேடுகளாய் மாறுகிறார் நீங்கள் செய்த பாவங்கள் தான் அக்கிரமங்கள் தான் தேவனுக்கும் உங்களுக்கும் இடையே பகை உண்டாக்குகிறது ஒரு மனிதனுடைய விபச்சார எண்ணங்கள் ஈச்சைகள் தான் அவனுக்கு கேடு உண்டாக்குகிறது எத்தனை பயங்கரமான ஒரு நிலைமை ரெண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு சகோதரன் வந்தார் வெள்ளிக்கிழமை கூட்டங்கள் முடியும் போது சிறு வயதிலே ஒரு அருவருப்பான பாவம் என்னை தொற்றிக் கொண்டது சுய சின்ன வயதிலே அது என்ன என்னை ஆட்கொண்டது இதனால என்னை திருமணம் பண்ண முடியாத ஒரு நிலைமை கையை பிடித்து அழுது சொல்லுகிறார் நேற்று இரவுல என் காலில் பிடித்து எத்தனையோ அஸ்வத்த ஆவிகள் பீசாசிகள் பாதாளத்துக்கு வா பாதாளத்துக்கு வா பாதாளத்துக்கு வா என்னை இழுத்து கொண்டு இருக்கிறது எனக்கு பயமா இருக்கிறது என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்க என் காப்பாற்றுங்க எத்தனை ப பரிதாபமாய் அவர் அழுதார் மறக்க முடியல உலகம் காண்பித்திருக்கிற பாவ சுவையை நோக்கி மனிதன் தீவிரித்து ஓடுகிறான் தேனை விரும்பி அதை ஓடி போய் அதில் விழுந்து மறிக்கிற எறும்புகளை போல தீவட்டியில் உள்ள வெளிச்சத்தை கண்டு ஓடி போய் பறந்து அதில் விழுகிற பூச்சிகளை போல உலக சுவைகளை நோக்கி மனிதன் இன்றைக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறார் ஆண்டுகள் சொல்லுகிறார் உனக்கு கேடு உண்டாக்கி கொள்ளாதே தற்கொலை செய்து கொள்ளாதே உன்னுடைய சரீரம் நரகத்தில் தள்ளப்படக்கூடாது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் பூமியில் இருந்த போது சில தனிப்பட்ட மனிதரை தேடி போன பெதா குளத்தண்டை முப்பத்தி வருஷமாய் ஒருவன் வியாதியசனாய் திமிர்வாதத்தில் அவன் பாடுபட்டு கொண்டிருந்தான் முப்பத்தெட்டு வருஷம் ஸ்ட்ரோக் பேரலைஸ் கை கால்கள் வீட்டுக்கு எந்த உதவி செய்ய முடியாதவனாய் மாறிவிட்டான் கேட்டார் சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று விரும்புகிறாயா அவன் சுகமாக அவன் சொல்லல அவன் தான் குறை சொல்லி கொண்டிருந்தான் குளம் கலக்கப்படும் போது நான் இறங்கறதுக்கு முன்னால வேறொருத்தன் இறங்கிறான் எனக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் என்ன குளத்தில் கொண்டு இறக்கிற ஆட்கள் இல்லை ஆண்டவர் அதெல்லாம் கேட்கல நீ சுகமாக வேண்டும் என்று ஆண்டவர் அவனை அவன் விரும்புகிறாய் அறிவும் இல்லை அவரை மகிமைப்படுத்தவும் இல்லை அடுத்த நாள் ஆண்டவர் அவனை சந்தித்தார் அவனை பார்த்து நேராய் அவனுடைய முகத்தை பார்த்து சொன்னார் அதிக கேடொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாது முப்பத்தெட்டு வருஷமா வந்த வியாதி பாவத்தால வந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில முப்பத்தெட்டு வருஷம் ஒன்னும் செயல்பட முடியாம இந்த வாழ்க்கையே வீணானது போல இருக்கும் யோசிச்சு பாருங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆண்டு சொல்லுகிறார் அதிக கேடு உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாது இனி பாவம் செய்யாது முப்பத்தெட்டு வருஷம் இனி நீ தொடர்ந்து பாவம் செய்து கொண்டிருந்தால் அதிக கேடு என்ன பாதாளத்தில் இறங்குவாய் அக்னி கடலை தொப்பென்று விழுவாய் காலாகாலம் ஒரு சொட்டு தண்ணீருக்காக இயங்குவாய் நரகத்தின் அக்கினி அவியாது அங்கிருக்கிற புழுக்கள் சாகாமல் இருக்கும் இரவு பகல் இழைப்பார்கள் இல்லாமல் ஐயோ என்று கதறிக்கொண்டே இருப்பார் அதிக கேடு வராதபடி ஒரு விபச்சார பெண் செய்த பாவத்தின் நிமித்தம் கல்லறியும்படி ஒரு பெரிய கூட்டம் வந்திருந்தது ஏனென்றால் நியாய பிரமாணத்தின்படி அந்த பாவம் செய்தால் அவள் கல்லறிந்து கொல்லப்படணும் இயேசு அவளத்தில் அந்த பெண்ணை இழுத்துக் கொண்டு வந்தார் ஆண்டுவர் கீழே குனிந்து தரையில கொண்டே இருந்தார் உங்களில் பாவமில்லாதவன் முதல் கல்லை எரிய கடவன் எழுதி கொண்டே இருந்தார் எல்லாரும் போய்விட்டார் கடைசியில் அந்த பெண் மட்டும்தான் நின்றார் அன்போடு சொன்னார் நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை போ இனி பாவம் இனி பாவம் செய்யாது கேடானது ஒன்று உனக்கு வரக்கூடாது நித்திய ஆக்கினை தள்ளப்பட்டு விடக்கூடாது போ இனி பாவம் செய்யாது இன்றைக்கும் சில பாவ பழக்கங்களை விட முடியாமல் நீங்கள் இன்றைக்கும் நம்முடைய மத்தியில் கடந்து வந்திருக்கலாம் மனைவிக்கு கூட தெரியாத சில நட்புறவுகளிலே நீங்கள் சிக்கிக் கொண்டிருக்கலாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே எந்த நேரம் விபத்து இருக்கும் என்று தெரியாது எந்த நேரம் பூமி எதிர்ச்சி ஏற்படுத்தும் சுனாமிகள் வரும் என்று நமக்கு தெரியாது அதிக கேடு வராதபடி இனி பாவம் செய்யாது ஆண்டவர் எருசலைமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுத போது லூகா பத்தொன்பது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள் உனக்கு கிடைத்த இந்த நாளிலாயிலும் உனக்கு கிடைத்த இந்த நாளிலாயிலும் உன்னுடைய சமதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும் பாதாளம் என்பது ஒரு நித்திய சிறை இருப்பு பாதாளம் என்பது காரிறுள் நிறைந்த ஒரு இடம் அழுகையும் பற்களிப்பும் பற்களிப்புடைய நித்திரை செய்து இழைப்பார முடியாத ஒரு இடம் ஒரு உணவும் நமக்கு யாரும் தரப்போகிறதில்லை ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைப்பதில்லை பிசாசுகளும் வலு சர்ப்பமும் அந்த கரிசுவும் திரளான அசுத்த ஆவிகளும் நிரம்பி இருக்கிற இடத்துல அவைகளோடு வாழ்வது என்பது எத்தனை கொடூரமானது ஆகவேதான் ஆண்டவர் உனக்கு கெடுதல் ஒன்று செய்து கொள்ளாதே வருத்தப்பட்டு சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இடைப்பார்கள் தருவேன் ஒரு உண்மையான சம்பவம் சொல்ல விரும்புகிறேன் புதிதாய் திருமணம் செய்த ஒரு கணவன் மனைவி கணவன் மனைவியை ரொம்ப நேசித்தான் தேனிலவை அனுபவித்துவிட்டு விட்டு பத்து நாட்கள் கழித்து ஊருக்கு திரும்பினார்கள் அவன் இல்லாமல் அவளால் வாழ முடியாது அவள் இல்லாமல் அவனால் வாழ முடியாது என்கிற ஒரு ஆழமான பிணைப்பு வீட்டுக்கு திரும்பும்போது அங்கே பார்த்தால் இந்த கணவனுடைய தகப்பனுக்கும் மனைவியுடைய தகப்பனுக்கும் அடிப்படி சண்டை தரையில் கட்டி உருண்டு கொண்டு இருந்தார்கள் வரதட்சணை காரணமாக ஏதோ ஒரு பிரச்சனை பேச்சுவார்த்தையை ஆரம்பித்தது கை கலப்பாய் நடந்தது கட்டி புரண்டு கொண்டு இருந்தார்கள் அப்போதான் தேனியிலவை முடித்து சந்தோஷமாய் வந்த அந்த கணவன் தன்னுடைய தகப்பன் அடிபடுகிறதை பார்த்த உடனே திடீரென்று என்ன செய்வது என்று தெரியாமல் பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய கல்லை தன்னுடைய மாமனார் தலையில் போட்டு அப்படியே நாசிக்கு கொண்டு விட்டார் பயங்கரமான மரணம் யாரும் எதிர்பார்க்காத மரணம் மணமகனை கைது செய்தார் சென்னை ஹைகோர்ட் அவருக்கு தூக்கு தண்டனை விதித்தது தூக்குக்காக கொண்டிருந்தார் இன்னும் ஒரு வாரத்தில் அவருக்கு தூக்கு சிறைச்சாலைக்குள்ளே மனைவியை நினைத்து நினைத்து அழுது இருந்தார் அவளோடு வாழ முடியவில்லையே அவளோடு வாழ முடியவில்லையே அன்றைக்கு அவளுடைய மனைவி அரசாங்கத்திடம் விண்ணப்பித்து தன்னுடைய கணவனை பார்க்கும்படியாக வந்தான் போலீஸ் அதிகாரி சிறையில் இருந்து அவனை பார்வையாளர் பார்க்கிற ஒரு இடத்திலே கம்பிகளுக்கு உள்பகத்திலே நிறுத்தி மனைவிக்கு காண்பித்தார் அவள் கம்பியை பிடித்துக் கொண்டு கணவனையே பார்த்து கொண்டிருந்தார் கண்ணீர் கொட்டிக்கொண்டே இருந்தது இவளும் ஒரு வார்த்தை பேசவில்லை அவனும் ஒரு வார்த்தை பேசவில்லை ஒரு வாரத்துக்குள் தூக்கி என்பது அவளுக்கும் தெரியும் அவனுக்கும் தெரியும் அன்பாக இருந்தவர்கள் வாழ முடியாதபடி அந்த அந்த பாவம் கொலை குறுக்கிட்டு விட்டது அரை மணி நேரம் டைம் அவனும் பேசவில்லை இவளும் பேசவில்லை ஒருவர் ஒருவர் கண்ணல் கண்ணை கண் தட்டி வெளியாதபடி ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள் முடிவில் போலீஸ்காரன் சொன்னான் நேரம் முடிந்ததம்மா நீங்கள் வீட்டுக்கு போங்க இவள் கம்பியை பிடித்துக் கொண்டு கணவனையே பார்த்து கொண்டிருந்தாள் போலீஸ்காரன் வந்து கையை பிடித்து இழுத்தான் அடுத்த கையை கம்பி விட்டு இழுத்தான் முடியவில்லை ஐந்தாறு வந்து உடைய கையை பிடித்து இழுத்து கொண்டு போகும்போது இருதயத்தை உரைய வைக்கக்கூடிய ஒரு அற அலறுதல் சத்தம் கணவனை கொண்டு போயிச்சு அந்த சிறையில் அடைத்தார்கள் ஆனால் அவனால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை கிழித்தான் அந்த அறைக்குள்ளையே தூக்கு போட்டு அவன் செத்து விட்டான் அந்த மனைவி அலறிந்து அலர் கண்ணீர் அவள் பார்த்த பார்வை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அந்த ஜெயிலுக்குள்ளேயே அவன் தற்கொலை பண்ணிவிட்டான் ஆனால் என்ன நடந்தது தெரியுமா சில மணி நேரத்துக்குள்ளாக ஜனாதிபதி அவருடைய கருணை மனுவை பரிசீலித்து அவனை தூக்கிலிட வேண்டாம் உணர்ச்சி வசப்பட்டு செய்து விட்டான் நான் அவனை மன்னித்து விட்டேன் அவனுக்கு விடுதலை கொடுங்க தன்னுடைய மனைவியோடு வாழட்டும் அந்த தந்தி எடுத்துக்கொண்டு ஜெயில் அதிகாரி ஓடி வந்தான் இங்கே அந்த ஜெயிலுக்குள்ளே தற்கொலை செய்து கழுத்தில் இறுகி நாக்கு நாய் நாக்கை போல வெளியே தொங்கி கண்களெல்லாம் புடைத்து வெளியே வந்து அகோர நிலைமையில் அவன் மறைத்து கடந்தான் ஒரு சில நிமிட நேரங்கள் ஒரு சில மணி நேரங்கள் அவன் பொறுத்திருந்திருப்பான் ஆனால் விடுதலையாகி தன்னுடைய மனைவியோடு வாழ்ந்திருந்திருப்பான் ஏன் தற்கொலை செய்து கொண்டாய் ஏன் அப்படிப்பட்ட எண்ணத்துக்கு இடம் கொடுத்தாய் ஜனாதிபதியை பார்க்கிலும் மன்னிப்பதற்கு அவர் தயவுள்ளார் உனக்கு கெடுதல் ஒன்றும் செய்து கொள்ளாதே தேவபூழிய காரண பவுல் சொல்லுகிறார் சிறைச்சாலைக்காரனை பார்த்து சொல்லுகிறார் மிகுந்த சத்தமிட்டு உனக்கு கெடுதல் ஒன்றும் செய்து கொள்ளாதே உனக்கு கெடுதல் ஒன்றும் செய்து கொள்ளாதே நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம் இந்த பூமியில தேவ பிரசன்னம் இருக்கிறது தேவ ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் தேவ சபை இருக்கிறது வேத புத்தகம் இருக்கிறது விசுவாசிகள் இருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கு மேலாக உன்னை உருவாக்கினவரும் உன்னை தேடி வந்தவரும் உன்மேல் அன்பு வைத்தவரும் உனக்காக சிலுவை சுமந்தவரும் உளையான சேற்றிருந்து உன்னை தூக்கி எடுத்து தன்னுடைய மார்பில் அணைக்கிற ஏசு உனக்கு இருக்கிறார் கெடுதல் ஒன்றும் செய்து கொள்ளாதே சிலுவை அண்டு வந்து நிற்பாயானால் சிலுவில உனக்காக ரத்தம் சிந்தின இயேசுவை நோக்கி பார்ப்பாயானால் உனக்காக பாவ நிவாரண பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்த தேவ குமாரனை நோக்கி பார்ப்பாயானால் உனக்காக யாவை செய்து முடிக்கிறவரை பார்ப்பாயானால் அவர் அன்போடு சொல்லுவார் மகனே உன் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உன் நோய்கள் எல்லாவற்றையும் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை இரக்கங்களினாலும் முடி சூட்டுகிறார் நான் உன்னை மன்னிக்கிறேன் என்னுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரிக்கும் எவ்வளவு கிருபை ஆண்டவர் நமக்கு பாராட்டுகிறார் எவ்வளவு கிருபை ஆண்டவர் பாராட்டுகிறார் இது காலம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உலகத்துக்கு அப்பால் ஒரு நிச்சயமான வாழ்க்கை உண்டு சில நாத்திகர்கள் சொல்கிறார்கள் பூமியோடு எல்லாம் முடிஞ்சு போச்சு மேன் ஒரு கெமிக்கல் டீகம்போசிஷன் ஆகி அவனுடைய சரீரம் சிதைந்து அழுகி குழு குழுத்து புழுக்களுக்கு இரையாகும் மரத்துக்கு உரமாகும் அதுக்கு பிறகு ஒன்றும் கிடையாது இந்துக்கள் சொல்லுகிறார்கள் இல்லை இல்லை ஏழு பிறவிகள் உண்டு நாயாக நரியாக பூனையாக புழுவாக ஏழு பிறவி எடுக்கணும் கொடூரமாய் பூமியில் வாழ்ந்தால் அட்டக்குழி அரணக்குழி அதை நம்புகிறார்கள் ஆனால் கிறிஸ்தவ மார்க்கத்தில் ஏழு பிறவிகளை நாம் நம்புவதில்லை எப்ரேயர் ஒன்பது இருபத்தி ஏழு சொல்லுகிறது ஒரே தரம் அறிப்பது பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டது உலகத்தில் வாழும் போதுதான் ஆண்டவரை நேசிக்கிற ஒரு பாக்கியம் ஆண்டவருக்கு ஊழிய செய்கிற ஒரு பாக்கியம் ஆண்டவர் மேல் அன்பு செலுத்துகிற ஒரு பாக்கியம் அவருக்காக திரளான ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு பரலோத்து கொண்டு போகும்படி இது ஒரு ஆயத்த வாழ்க்கை நாம் தாயின் வயிற்றிலே பத்து மாதங்கள் இருந்தோம் அது உண்மையான வாழ்க்கை இல்லை தாயின் வயிற்றிலே பத்து மாதம் இருந்தது இந்த பூமியில வாழ்வதற்கு ஒரு ஆயத்தப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை இந்த பூமியில வாழ்கிற நாளும் உண்மையான வாழ்க்கை அல்ல நித்தியத்துக்கு ஆயத்தப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை தான் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழும்போதுதான் தான் பரலோகத்தில் உங்களுக்கு என்ன இடம் இயேசுவோடு எந்த இடத்துல அமரப்போகிறீர்கள் அநேக வாசஸ்தலங்களில் எந்த வாசஸ்தலத்தில் ஆண்டவரை ஆடி பாடி மகிழப் போகிறீர்கள் ஒளிமயமான தேசத்திலே ராக்காலம் இல்லாத தேசத்திலே கண்ணீர் இல்லாத தேசத்திலே உங்களுடைய இடத்தை நிர்ணயிக்கிற ஒரு காலம்தான் இந்த பூமியில் வாழ்கிற காலம் இந்த பூமியில் நீங்கள் இயேசுவோடு நெருக்கமாய் அதிகமான நேரம் எதை செய்தாலும் இயேசுவோட இருக்கணும் இயேசுவோட இருக்கணும் ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் வீட்டில் சமையல் செய்தாலும் பாடல்களை போட்டு அந்நியவாசியை பேசிக்கொண்டு அலுவலகத்தில் வேலை செய்தாலும் பக்கத்தில் இயேசு உட்கார்ந்து இருப்பதை போல் ஒரு நாட்காரியை போட்டு இயேசுவோடு சம்பாஷித்து இரவில தூங்கும் போதும் தலனையில் ஒரு பகுதி ஆண்டுவருக்கென்று கொடுத்து இயேசுவோடு இருக்கணும் உம்மோடு இருக்கணும் உம்மோடு இருப்பதான் இருதயத்தின் வாஞ்சை தேவனே நான் இன்னும் உமதண்டையில் கிட்டி சேருவதான் என்னுடைய ஆயுள் என்னை உம்மை போல மாற்றும் உண்மை போல மாற்றும் பர்லோத்துல ஆண்டவருக்கு ரொம்ப நெருக்கமாய் அமர்ந்து இருப்பார் ஆண்டவரை நேசித்த ஆலயத்துக்கு வருவது வேறு கடமைக்காக ஆலயத்துக்கு வருவது வேறு ஆலயத்துக்கு ஓடி வந்து முன் வரிசையில் உட்கார்ந்து ஆண்டவரை பாடுவது வேறு கடைசியில் பிரசங்க முடிஞ்ச பிறகு பின்னால் வந்து உட்கார்ந்து என் அத்துமாவே போட்டு போறது வேறு எவ்வளவு எவ்வளவு கற்று மேலே ஒரு அன்பு இருக்குமோ அவ்வளவு அவ்வளவு நீங்கள் ஜெபிப்பீங்க அவ்வளவு அவ்வளவு ஆண்டு வரை நீங்கள் இருப்பீங்க ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் ஜெபிக்கணும்ங்கிற உணர்வு உங்களுக்குள்ள எழும்பிக் கொண்டே இருக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே யூத மார்க்கம் இஸ்லாம் மார்க்கும் கிறிஸ்தவ மார்க்கும் இந்த மூன்று மார்க்கும் தான் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு மோட்சம் நரகம் என்பது உண்டு என்பதை ஒப்புக்கொள்கிறது இயேசுவின் நாட்கிழந்த சதுசேயர் உயிர்களுதலை நம்ப மாட்டார்கள் வாழ்க்கைக்கு அப்பால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது நம்ப மாட்டார்கள் தேவ தூதர்கள் அதையும் நம்ப மாட்டார்கள் ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கும் எனக்கும் இந்த பூமியில் வாழ்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது எந்த உலகத்தில் இயேசு வாழ்ந்தாரோ அதே உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் எந்த உலகத்தில் நமக்காய் ரத்தம் சிந்தினாரோ அதே உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இயேசு பிரசங்கித்த அதே சுவிசேஷத்தை நாமும் பிரசங்கிக்க நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாய்ப்பை ஆண்டுவர் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார் ஒரு நிமிடத்தை கூட வீணாக்கி விடக்கூடாது ஒரு நிமிடத்தை கூட ஏனோ தானோ என்று விடக்கூடாது நம்முடைய நேரங்களில் டெலிவிஷன் முன்னால் நின்று ஆபாச நடிகர்கள் நடிகர் நடிக்கிற கூத்துக்களையும் அருவருப்புகளையும் பார்த்து அதுக்குள்ளே விபச்சார ஆவி உங்களுக்குள்ள தாக்கி உடைய எண்ணங்களை கெடுக்கிற அந்த நிலைமைக்கு நீங்கள் ஆளாகக்கூடாது இன்டர்நெட்டு கம்ப்யூட்டர் என்று போய் இரவு நேரங்களால் உள்ள ஆபாச காட்சிகளை பார்த்து 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 ரெண்டு மணி மூணு மணி வரையிலும் உடைய கண்களையும் எண்ணங்களையும் சரீரத்தையும் கூடாது இந்த வாழ்க்கை போல ஒரு பொன்னான வாழ்க்கை இனிமேல் அமருவதே இல்லை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்திலும் கூட அநேகம் பேர் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கையை நம்ப முடிவதில்லை எனக்கு ரொம்ப ஆச்சரியம் கத்தீட்ரல் சர்ச் பக்கத்தில் இருக்கிறது ஜெமினி காணரில் எங்கே நான் தனிமையாக ஜெபிப்பதற்கு போயிருந்தேன் அங்குள்ள ரெவரன்ட்ட கேட்க நீ நரகத்தை நம்புறியா உன்ன மாதிரி முட்டாள் யாரும் கிடையாது என்று நரகமே கிடையாது யார் சொல்றேன்னா சாதாரணமான ஆள் அல்ல அந்த கத்தீட்ரலுக்கு இன்சார்ஜான ரெவரன் சொல்லுகிறார் நரகம் கிடையாது வேதத்தை பார்த்தால் ஆண்டவராய் இயேசு மோட்சத்தை குறித்து அல்லது பரலோகத்தை குறித்து இருபத்தி நாலு முறை சொல்லியிருக்கிறார் ஆனால் நரகத்தை குறித்து ஐம்பத்தி ஆறு இடங்களிலே ஆண்டவர் எச்சரித்து எச்சரித்து உன் கண்கள் உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு ரெண்டு கண்களை உடையவனாய் நரகத்தில் விழுவதை பார்க்கிறோம் கண்களின் இச்சையினால நிரம்பி சினிமா வால் போஸ்டர்களை பார்த்து இந்த இச்சையினால் நிரம்பி அருவறுப்பான நடனங்களை பார்த்து இச்சையினால் நிரம்பி பாதாளத்துக்கு தள்ளப்பட்டு போவதை பார்க்கிலும் உன் கண்ணை பிடுங்கி எரிந்தாவது ஒத்தை கண்ணை உடைவனால் பரலோகத்தில் இருப்பது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் உன் கையை உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடும் ஒரு ஆணை தொட்டு தொட்டு பேசுகிற ஒரு ஒரு சுபாவம் ஒரு பெண்ணை தொட்டு தொட்டு பேசுகிற ஒரு சுபாவம் அது உனக்கு இடலை உண்டாக்கினால் கையை வெட்டி எறிந்து போடு ரெண்டு கைகளை உடையவனாய் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம் ஒற்றை கை உடையவனாய் பரலோகத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு நலமாயிருக்கும் என்று மலை பிரசங்கத்தில் மத்த ஐந்தாம் அதிகாரம் இருபத்தொன்பதாம் முப்பதாம் வசனத்தில் ஆண்டு சொல்லுகிறார் நரகத்தை குறித்து அவர் எச்சரிக்கை தவறப்படவில்லை சூழைய போல எரிகிற காலங்கள் வரும் சூழைய போல எரிகிற காலங்கள் வரும் ஒருவனும் கிரியே செய்யக்கூடாத ஒரு பயங்கரமான ராக்காலம் வரும் என்று யோவன் ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் ஆண்டவராக இயேசு எச்சரித்தார் வேதம் முழுவதையும் பார்த்தால் அந்த காலங்கள் எப்படி இருக்கும் எச்சரிக்கிறார் பாதாளத்தின் பல பகுதிகளை காண்பிக்கிறார் நரகத்தின் பல பகுதிகளை காண்பிக்கிறார் இதற்கு நீ தப்ப வேண்டும் என்று ஆண்டவரை எச்சரிக்கிறார் பரலோகத்துக்கு ஒரே ஒளி ஆண்டவராய் இயேசு கருசு வருவார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இறக்கிறேன் அருமையான தேவருடைய பிள்ளைகளே இந்த செய்தியை நான் உருவாக்கி இரவிலே நித்திரை செய்த போது கடைசி ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லி முடிக்க வேண்டும் என்று சொன்ன நான் மறந்து போய்விடக்கூடாது என்பதற்காக அதை எழுதி வைத்து கொண்டேன் மனதிலே பதை பதைத்து கொண்டேன் நரகத்தை பற்றி மட்டும் சொல்லி நிறுத்தி விடாதே என்னுடைய அன்பை குறித்து சொல் ஆண்டுவர் இதை முடிக்கும் போது சொல்லும்படி எனக்கு ஏவின வசனம் யூதாவின் புத்தகம் முதலாவது அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் பல இரவுளையில் பிரசங்கம் என்ன பண்ணுவ எனக்கு சொல்லுகிறது உண்டு இன்னைக்கு எனக்கு செய்தி கொடுத்துட்டு கடைசியில் எப்படி பிரசங்கத்தை முடிக்கணும் அதையும் எனக்கு சொன்ன யூதா ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் வலுவாதபடி உங்களை காக்கவும் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களுமாய் நிலைநிறுத்தவும் அவர் வல்லமை உள்ளவர் எவ்வளவு அன்பு ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு மனதுருக்கம் ஆண்டவருடைய மனது நான் நரகத்தை பற்றி எச்சரிக்க வேண்டும் நித்திய வாழ்க்கையின் ரகசியங்களை என் ஜனங்கள் அறிந்து கொள்ளணும் உங்களுக்கு எந்த கேடும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது என்று அங்கலாய்க்கிற ஆண்டவர் சிறைச்சாலைக்காரன் தன்னைத்தானே பட்டயத்தினால் உருவ குத்தி கொள்வதற்கு முன்பாக பவுல மூலமா ஏவி உனக்கு கெடுதல் ஒன்றும் செய்து கொள்ளாதே கதறினது போல கடைசி வார்த்தை அன்போடு அன்று உங்களுக்கு சொல்லுகிறார் இன்றைக்கும் அவர் உங்களை உண்மையாய் நேசிக்கிறார் தாயின் வயிற்றிலே உருவாக்கினவர் உங்களை மறந்து விடவில்லை உங்களை தூக்கி எடுத்தவர் உங்களை மறந்து விடவில்லை உங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பிழியப்பட்டு ஜீவனை கொடுத்தவர் உங்களை மறந்து விடவில்லை இன்றைக்கு அவர் சொல்லுகிறார் இந்த நிலைமையிலே நீங்கள் ஆண்டு திரும்பி வரும்போது வலுவாதபடி உங்களை காக்கவும் நம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாச்சற்றவர்களாய் நிலை நிறுத்தவும் அவர் வல்லமை உள்ளவர் உங்களை வழுகை செய்கிற அநேக பாவங்கள் உண்டு தற்கொலைக்கு நேராய் உங்களுடைய எண்ணங்களை தூண்டி விடுகிற அநேக சத்துருக்கள் உண்டு உன் வாழ்க்கையை முடித்துக்கொள் மானம் கப்பலேற போகிறது தற்கொலை செய்வதான் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு என்று சாத்தான் சொல்லக்கூடும் மறுபக்கத்திலே ஆண்டவர் நின்று மகனே மகளே உன்னை வலுவாதபடி பாதுகாத்துக் கொள்ள நான் வல்லமையுள்ளவர் என்னுடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் உன்னை மாசற்றவனாய் மிகுந்த மகிழ்ச்சியோடு உன்னை மாசற்றவனாய் நான் நிலை நிறுத்த வல்லமை என்னுடைய கைகளை பார் உன்னை என் உள்ளம் கரங்களிலே வரைந்திருக்கிறேன் ஒருவன் உன்னை என் கரங்களிலிருந்து பறித்துக் கொள்ளுவதில்லை நீ என்னுடையவன் நான் உன்னுடையவன் உன்னை நேசிக்கிறேன் மகனே உன்னை நேசிக்கிறேன் மகளே உன்மேல் அன்பு வைத்திருக்கிறேன் இருக்கிறேன் அநாதி உன்னை நான் நேசிக்கிறேன் உருக்கமான இறக்கங்களினால் உன்னை நான் சேர்த்து கொள்ளுவேன் உன்னை நான் எப்படி மரபு உன்னை நான் எப்படி கைவிடுவேன் உன் நிமித்தம் என் உள்ளம் பொங்கிக் கொண்டு இருக்கிறது இன்றைக்குரிய பிரச்சனைகள் உன்னை மேற்கொள்வதில்லை கடலையும் காற்றையும் அதட்டினா உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா தற்கொலை ஆவிகளையும் இன்றைக்கு நான் கடிந்து கொள்ளுகிறேன் உன் வீட்டார் எல்லாரும் ரட்சிக்கப்படும்படி உன் வீட்டார் எல்லாரும் பரலோகத்தில் காணப்படும்படி

அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தா அவர் ஜீவன் ஜீவன் அந்த வந்தா அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு சோத்திரம் செலுத்த போகிறோம் மரணத்தின் அதிபதியான பிசாசை தன்னுடைய மரணத்தினால் ஜெயித்தவர் இயேசு மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளை உடையவராக இருக்கிறவர் இயேசு மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் இயேசு பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ளுவதில்லை என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர் இயேசு 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 நானே உயிர் ஜீவதமாய் ஜீவனமாக நானே நானே ஜீவதமாய் தெழுதலும் என்னை அவன் மறியாமலும் இருப்பா அந்த உயிர் தெழுந்த ரட்சகர் நம்முடைய கைகளை பிடித்திருக்கிறா அவர் அப்படியே சோத்திரம் செலுத்த போகிறோம் அப்படியே மகிமைப்படுத்த போகிறோம் கைகளை உயர்த்தி என்று சொல்லுங்க

உங்கள் பிரச்சனைகளுக்காக சகோதரர் சாம் ஜபதுரை அவர்கள் ஊக்கமாக ஜபித்து ஆலோசனை வழங்குவார்கள் எங்கள் அலுவலக ஊழியர்கள் தொடர் சங்கிலி ஜெபம் மூலம் உங்கள் தேவைகளுக்காக கர்த்தரின் பாதத்தில் கண்ணீருடன் ஜபிப்பார்கள் மட்டுமல்ல உங்கள் அவசர ஜெப தேவைகளுக்கு ஜெபித்து மன்றாக எங்கள் ஜப வீரர்கள் காத்துக் கொண்டு இருக்கின்றனர் இன்றே எங்களுக்கு எழுதுங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக அற்புதம் செய்வார் பிரியமானவர்களே பதினாறு ஆண்டுகளாய் வருமான வரி இலாக்காவில் பணியாற்றிக் கொண்டிருந்த சகோதரர் சாம் ஜபதுரை அவர்கள் தேவனுடைய உன்னதமான அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து தனது வேலையை ராஜினாமா செய்து கர்த்தருடைய முழுநேர ஊழியத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தன்னை ஒப்புக்கொடுத்தார் கர்த்தரின் விசேஷித்த கிருவையால் வல்லமையான எழுத்துக்களின் மூலம் எழுநூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதி வெளியிட்டுள்ளார்கள் கர்த்த தந்த பாரத்தின் வெளிப்பாடான அந்தொன்றுள்ள அப்பம் என்ற தின தியான நூல் இன்று இந்தியாவில் மட்டுமின்றி உலகமெங்கும் பல்லாயிரக்கணக்கான குடும்ப ஜபங்களில் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கிறது சகோதரர் சாம் ஜபதுரை அவர்கள் எழுதிய நூல்கள் செய்தி ஒலி மற்றும் ஒலி நாடாக்கள் அடங்கிய அட்டவணையை இலவசமாக பெற்றுக்கொள்ள இன்றே எங்களுக்கு எழுதுங்கள் உங்கள் வாழ்வில் மேலும் மாறுதல்கள் ஏற்பட இயேசு கிறிஸ்துவை இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்ள அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் எங்கள் அலுவலகத்தில் மாலை ஆறு மணிக்கு நடைபெறும் கூட்டங்களில் பங்கு பெறுங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள அன்போடு உங்களை அழைக்கிறோம்